இப்பொழுது நமது நூல் வெளியீட்டு விழா. அதில் வந்து இப்போ நம்ம சொல்கிறது என்னென்னா, இப்போ பஞ்சதசி புத்தகம் வெளியிடுதல் அப்படிங்கிறது வந்து நம்ம அபயம் பதிப்பகத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம கோவை மாநகரத்துக்கும் நம்மளுடைய அத்வைத வேதாந்த நம்ம மக்கள் அனைவருக்கும் இது ஒரு மைல்கல்லாக இருக்கும்னு நான் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நினைக்கிறேன். இது வரைக்கும் பஞ்சதசி புத்தகம் சிறிய வடிவில் எப்போதோ வந்ததாக விஜயபதிப்பத்தில் சொன்னாங்க, யார்கிட்டையும் புழக்கத்தில் இல்லை. இப்பொழுதுதான் இந்த பஞ்சதசி புத்தகம் மிகச்சிறந்த ஒரு விளக்க உரையாக, நீண்டதொரு விளக்க உரையாக அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் நமது சுவாமிஜி ஆட்சி வித்யகுருகுலத்திலிருந்து வந்து வெளியிடுவது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. காரணம், நமது ஆசான் அவர்கள் முதல் முதலில் தத்துவ போதம் புத்தகம் எழுதிய போது அதை வெளியிட்டு சிறப்பித்தது சுவாமி தயானந்த சுவாமி அவர்கள், ஆட்சி வித்யகுருகுலம் அங்கீகரித்தது. அதற்கு அடுத்ததாக நமக்கு ஒரு மைல்கல்லாக பகவத்கீதையும், அடுத்ததாக நம்ம ஒரு வகுப்புக்கு போனோடனே அத்வைத வேதாந்த வகுப்புக்கு போனோடனே முதல்ல கேட்குற கேள்வி என்னென்னா, முதல்ல நீ தத்துவம் போத படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து தான் ஒரு வகுப்பு ஆரம்பிக்கப்படுது. அதே போல் ஒரு அத்வைத வேதாந்தம் முடிச்சிட்டேன், நான் வேதாந்தி அப்படின்னு சொன்னால் நீ பஞ்சதசி படிச்சிட்டியா பிரம்மசூத்திரம் முடிச்சிட்டியான்னு கேட்பாங்க. அதில் பார்த்தா இந்த பஞ்சதசிங்கிறத வெளியேறதுக்கு நம்ம சாமிஜி வந்தது நமக்கு ஒரு பெரும் பாக்கியமாக நினைக்கிறோம். அது ஆரம்பித்த இடத்துல இதே வந்திருக்காரு. அதே மாதிரி பிரம்மசூத்திரத்துக்கும் வந்திருந்து அவர் வெளியிட்டு கொடுப்பாருன்னு நாங்கள் வேண்டுகோள் வச்சுக்கிறோம். அது ஒரு உங்களோட சார்பாக வேண்டுகோள் வச்சு நாங்கள் இது வெளியிடுறோம். இப்போ நூல் வெளியிட்டுக்கலாம், நம்ம சுவாமிஜி வெளியிடுவார். அதை வாங்கிக்கிறதுக்கு காந்திநாதன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். நம்ம சுவாமிஜி அவர்கள் புத்தகம் வெளியிட காந்திநாதன் பெற்றுக்கொள்கிறார். ஹர மகாதேவ். அனைத்து மும்புக்ஷுகளுக்கும் ஜிக்னாசுகளுக்கும் இந்த புத்தகம் சென்றடைந்து அனைவர்களும் ஜீவன் முக்தர்களாக சிறந்து விளங்க ஆசீர்வதிக்கட்டும். ஒரு ஞானாச்சாரியார் அவர்கள் இப்பொழுது தமிழில் வழங்கியிருக்கிறார் பஞ்சதசி. இப்போ ஆர்சி வித்யகுருகுலம், நமது ஞானாச்சாரியர் மணிசார் அவர்கள் இவங்கெல்லாம் செய்கிறது தான் தமிழுக்கு மிகச்சிறந்த தொண்டாக நாம் கருத முடியும். ஏனென்றால் ஒரு ஞானம் என்பதோ வேதாந்தம் என்பதோ தமிழர்களுக்கு அல்ல, மறுக்கப்பட்டதாக வெளியே விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழுக்கு சேவை செய்கின்றேன் என்ற பெயரிலே இருந்தாலும் உண்மையில் தமிழுக்கு சேவை செய்பவர்கள் இவர்கள் மட்டும்தான். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் தன்னை கடத்தேற்றிக் கொள்வதற்கான வழிவகைகளை கொடுப்பது ஜீவன் முக்தி மட்டுமே. அதை தமிழிலே கொடுத்து அனைவரது வாயிலும் இந்த அற்புதமான வேதாந்த கருத்துக்கள் வரச் செய்த இவர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை சமர்ப்பிப்போம். நமது சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நாம் நினைவு பரிசு தந்து சிறப்பிப்போம். ஞான ஆச்சாரியா மணிசார் அவர்கள் சுவாமிஜிக்கு நினைவு பரிசு வழங்குகிறார். நமது ஞான ஆச்சாரியார் அவர்களுடைய கைவண்ணத்தில் உருவானது இந்த ஓவியம். அந்த ஓவியத்தின் தன் சொந்த ஓவியத்தை கொடுப்பதில் ஒரு பெருமகிழ்ச்சி. நமது சுவாமிஜி அவர்கள் முழுமையான ஒரு ஞானத்திலே பூரணத்திலே வாழ்ந்து வந்தாலும் அவருக்கு நன்றி கடனாக இந்த புத்தகங்களை பரிசளிக்கின்றோம். ஆர்சி வித்யா குருகுலத்தின் சார்பாக நமது சுவாமிஜி அவர்கள் ஆச்சாரியா மணி அவர்களுக்கு மரியாதை செய்கின்றார். புத்தகம் வெளியிடுபவர்கள் மரியாதை செய்வது இதுவே முதல் முறையாக நான் காண்கின்றேன். மரியாதை பெறுபவர்களாக மட்டுமே இருந்து வந்ததை மரியாதை கொடுப்பதையும் வைத்திருப்பார்கள் என்றால் அத்வைத வேதாந்தத்தினுடைய பரந்த குணத்தை மற்றும் ஓர் சிந்திப்புக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த புத்தகத்தின் ப்ரூஃப் ரீடிங், அதாவது பிழை திருத்தம் சரிபார்த்தல் செய்த ரிஷி பத்னி மாலதி மேடம் அவர்களுக்கு
இந்த ஓவியத்தை நினைவு பரிசா வழங்கிறோம். அடுத்ததாக இந்த புத்தகத்தை இபுக் வடிவிலே, அதாவது மின் புத்தக வடிவமாக ஆக்கி தந்த பாண்டி தேவி அவர்களுக்கும் ஸ்ருதி அவர்களுக்கும் நினைவு பரிசு. இந்த டிஜிட்டல் உலகத்திலே புத்தகத்தை பிறட்டி படிப்ப நேரமில்லை என்ற காரணத்தை சொல்லிவிடக்கூடாது, அதனால் ஞானத்திலிருந்து தவறிவிடக்கூடாது என்பதற்காக அவள் டிஜிட்டல் முறையிலும் கொடுத்து ஞானத்தை வீட்டுக்கே கொண்டு சேர்க்கின்ற பணியை செய்கின்ற இவர்களுக்கு நன்றியோடு நினைவு பரிசு. மற்றும் இந்த புத்தகங்கள் வெளிவர உறுதுணையாக இருந்த காந்திநாதன் அவர்களுக்கும் நினைவு பரிசு. அதே போல ராஜபாளையத்திலிருந்து இங்கு வந்து நமக்கு உதவி செய்வதோடு மட்டுமில்லாமல் உறுதுணையாக இருந்து நம்மோடு ஞான பங்களிப்பில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்களுக்கும் நினைவு பரிசு. அதே போல சென்னையிலிருந்து வந்திருக்கின்ற ரங்கராஜன் அவர்களுக்கும் நினைவு பரிசு. இப்பொழுது நமது சுவாமிஜி அவர்கள் நமக்கு ஞான அருளுரை உபதேசமாக வழங்குவார்கள். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் ஸ்ரீ தயானந்தேஸ்வராய நமஹ. எல்லாம் அல்ல, மேதா தட்சிணாமூர்த்தினுடைய நல்லருளினால் அன்னை ஆதிபராசக்தி ஸ்ரீ லலிதாம்பிகை நல்லருளினால் இன்றைய தினம் போற்றுவதற்கும் வணக்கத்திற்கும் உரிய மரியாதைக்குரிய ஆச்சாரியா மணிஜி அவர்களுடைய இந்த பஞ்சதசி நூலினை வெளியிடுகிற பெரும் பாக்கியம் ஒரு பேறு அடியனுக்கு கிடைத்திருக்கிறது. அதற்காக குருமண்டல மகாத்மாக்களுக்கும் ஆச்சாரியா அவர்களுக்கும் ஆச்சாரிய பத்னி அவர்களுக்கும் இங்கே வரவேற்புரை ஆற்றியமர்ந்திருக்கிற நிர்மல்ஜி அவர்களுக்கும் மற்றும் இங்கே குழுமியுள்ள ஆச்சாரியஜி அவர்களுடைய அன்பிற்குரிய மாணவர்களுக்கும் முதற்கண் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளையும் நல்லாசிகளையும் வாழ்த்துக்களையும் பரிபூர்ணமான ஆனந்த உணர்விலிருந்து தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். நாம் இந்த வேதாந்தம் என்கின்ற ஒரு மகத்தான தத்துவத்தை தர்சனத்தை இன்றைக்கு உள்வாங்கிக் கொண்டு மிக எளிமையாக புரிந்து கொள்ள முடிகிறது என்று சொன்னால் அது ஒரு காலத்திலே மிக மிக இரகசியமாக வைத்து போற்றி காக்கப்பட்ட பிரம்ம இரகசியம் என்று சொல்வார். நம்ம கூட பேச்சு வழக்கில் சொல்லுவோம், அது என்ன பெரிய பிரம்ம இரகசியமா, அது என்ன பெரிய பிரம்ம சூத்திரமா என்றெல்லாம் நம்ம பேசுவது வழக்கத்தில் இருக்கிறது. உண்மைதான், உண்மையில் அடைதற்கு எளிதான மார்க்கமாக இன்றைக்கு தெரிகிற இந்த பிரம்மசூத்திரம் அடைதற்கு மிக மிக துர்லபமான விஷயமாக காலம் காலமாக இருந்து வந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கென்று ஒரு காரணம் இருக்கிறது. அதற்கென்று அதிகாரித்வம் என்று ஒரு விஷயத்தை நம்முடைய முன்னோர்கள் எப்பொழுதுமே பின்பற்றி வந்திருக்கின்றார்கள். யார் இந்த நூலுக்கு அதிகாரி என்பதிலே அதிகாரித்வம் என்பதிலே ஒரு சில சட்டங்களை அவர்கள் சொல்வார்கள்.
யார் சாதன சதுஷ்டயத்தை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள்தான் இதுக்கு அதிகாரிகளாக இருக்க முடியும். அந்த சாதன சதுஷ்டயத்தில் நித்திய அனித்திய வஸ்து விவேகம், வைராக்கியம், சமதமாதி ஷட்க சம்பத்திகி, முமுக்ஷுத்துவம் என்கின்ற முக்கியமான முமுக்ஷுத்துவத்தை உடையவர்கள், முமுக்ஷுக்களுக்குத்தான் இந்த வேதாந்தம் என்பது ஒரு மரபு. ஏனென்று சொன்னால் எல்லோராலும் இது புரிந்து கொள்வதற்கு எளிதான மார்க்கம் அல்ல. இது முற்றிலும் கர்மத்தை மறுத்து ஞானமேவ மோட்சம் என்று சொல்லி, ஞானமே மோட்சத்திற்கான சாதனம் என்று சொல்லி சொல்லப்படக்கூடிய ஒரு தத்துவம். அப்படிப்பட்ட இந்த ரகசியம் எப்படி இன்றைக்கு நாம் ஆச்சாரியா அவர்கள் மூலமாக எளிதில் பெற முடிந்தது என்று சொன்னால், அதற்கு முன்னவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மூன்று பேர், முக்கியமான மூன்று பேர். முதலிலே நாம் போற்றி வணங்க வேண்டியது சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தர் அவர்கள்தான் நேரடியாக பிராக்டிக்கல் வேதாந்தா என்று சொல்லி அந்த வேதாந்தத்தை எளிதாக எல்லோரும் புரிந்து கொள்ளும்படியாகவும், அது வாழ்க்கைக்கு சம்பந்தம் உடையது என்பதாகவும் கூறினார்கள். அதுவரையிலும் வேதாந்தம் என்பது சன்னியாசிகளுக்கு உரியது, வேதாந்தம் படித்ததற்கு பிறகு அவர்கள் சன்னியாசிகளாகத்தான் வாழ வேண்டும் என்கின்ற சில நியதிகள் இருந்தது. ஆனால் மக்களிடையிலே வேதாந்தம் என்கின்ற சொல்லை எளிமையில் புழங்க வைத்தவர் சுவாமி விவேகானந்தர். அவர்களுக்கு பிறகு பார்த்தோம் என்றால், நீண்ட இடைவெளிக்கு பிறகு சுவாமி சின்மயானந்தாஜி அவர்கள் ஞான யக்ஞம் என்கின்ற ஒரு வேள்வியை நிகழ்த்தினார்கள். இது போன்ற இடங்களிலெல்லாம் எல்லோரையும் கூட்டி பகவத்கீதையை மிக எளிதாக வேதாந்த பின்னணியோடு ஞான யக்ஞமாக உலகம் எங்கும் அவர்கள் ஆங்கிலத்திலும் பிற மொழிகளிலும் ரீஜனல் லாங்குவேஜஸ்லையும் மிக எளிதாக அவர்கள் எல்லோரிடமும் கொண்டு போய் சேர்த்தார்கள். அதற்காக இரண்டாவது நிலையிலே பூஜ்ய ஸ்ரீ சின்மயானந்தாஜி அவர்களை நாம் நமஸ்கரிக்க வேண்டும். மூன்றாவதாக, மடங்கள் என்கின்ற நிலையிலிருந்து மடங்களையும் தாண்டி வெளிநாட்டவருக்கும் பெண்களுக்கும் எல்லோருக்குமான ஒரு மார்க்கமாக இவர்கள்தான் படிக்க வேண்டும் என்கின்ற நிலை இல்லாமல் எல்லோருக்கும் சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் முக்கியமாக அதை எல்லோரிடத்திலும் எடுத்து சென்று சேர்த்தார்கள். சுவாமிஜி அவர்களுக்கு டீச்சர் ஆஃப் டீச்சர்ஸ் என்று ஒரு பெயர் உண்டு. ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியர். ஏனென்றால் அவர்கள் தன்னை போலவே 3000க்கும் மேலான சன்னியாசிகளை உருவாக்கி இந்த உலகம் எங்கும் பாரம்பரிய முறையோடு, சம்பிரதாய முறையோடு, ஆர்ஷ வித்யா சம்பிரதாயம் என்கின்ற நிலையிலே உலகமெங்கும் இன்றளவிலும் அவர்கள் மறைந்தாலும், அவருடைய ஸ்தூல ரூபமானது மறைந்தாலும், அவர்கள் அனந்தராக அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்து பரம்பொருளாக சாட்சாத் பரபிரம்மமாக நிறைந்து எல்லோர் மனதிலும் இந்த வேதாந்த மெய்ஞானத்தை இன்றைக்கும் வளர்த்தி கொண்டு வருகிறார்கள். இது பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் அவர்களுடைய வாழ்நாளிலே, சமகாலத்திலே நாமும் வாழ்ந்திருக்கிறோம், அவர்களை நாமும் சந்தித்திருக்கிறோம் என்ற பெருமை உடையவர்கள் எல்லோருக்கும் புரியும். ஏனென்று சொன்னால் சுவாமிஜி அவர்களிடம் நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அகாமடேஷன். அகாமடேஷன் என்று சொன்னால் அவகாசம் அளிப்பது, எல்லோரையும் வரவேற்பது, எல்லோரையும் அவர் அவர்களுடைய நிலையில் இருந்தே அவர்களை நேசிப்பது. இன்னார் தான் பாராட்ட தகுந்தவர்கள், இன்னார் பாராட்ட தகுந்தவர்கள் அல்ல என்று அவர்கள் நினைக்க மாட்டார்கள். நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன். பூஜ்ய சுவாமிஜி அவர்கள் 2000-2015 வரைக்கும் அவர்களோடு நெருங்கி பழகக்கூடிய பாக்கியம் இந்த பிறவியிலே அடியனுக்கு கிடைத்தது. பிற்காலத்திலே அந்த ஆர்ஷ வித்யா குருகுலத்தின் ஒரு உறுப்பினனாக நான் ஆவேன் என்ற எண்ணமெல்லாம் எனக்கு இல்லை. அவர்களை நான் எப்பொழுதுமே இமயம் போலத்தான் பார்ப்பேன். அந்த இமயத்தினுடைய காலடியிலே, மகா கணபதியின் காலடியிலே ஒரு மூஷிகம் இருப்பதை போலத்தான் நான் உணர்வேன். அப்படிப்பட்ட உணர்வோடு நான் செல்லும் பொழுது காலமெல்லாம் நம்ம எல்லோரும் என்ன சொல்லியிருப்பார்கள், இவன் உருப்படவே மாட்டான். அது நம்ம முன்னோர்கள், அதுவும் நம்ம பள்ளி ஆசிரியர்களுக்கெல்லாம் தெரியும். பள்ளி ஆசிரியர்களிடம் படித்த 70-80களுக்கு முன்னால் படித்த மாணவர்களுக்கெல்லாம் தெரியும். இன்னைக்கு அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது. நீ எதுக்கும் லாய்க்கு இல்லடா, மாடு மேய்க்கிறதுக்கு தான் லாய்க்கு என்று சொல்வார்கள். அந்த கண்ணனே மாடுதானே மேய்த்திருக்கிறான். அப்போ நாமும் கண்ணனாக உணர வேண்டும் அல்லவா? ஆசிரியர்கள் திட்டலை, ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லியிருக்கின்றார்கள், நீ கண்ணன் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அப்படி எல்லோரும் ஏதேனும் நம்முடைய குறைகளையே மதிப்பிடுவார்கள்.
பெரியோர்கள் சான்றோர்கள் அவர்கள் எதிரிலே நாம் போவதற்கு கூச்சப்படும். ஆனால் பூஜை சுவாமிஜி அவர்களிடம் நாம் எளிதாக போகலாம். பெரியோர் சான்றோர் என்பதற்கெல்லாம் மேலே மகாத்மா அவதார புருஷர் அவர். ஆனால் அவரிடம் குழந்தைகள் எப்படி சென்று காலடியிலே கொஞ்சிக் கொண்டிருக்கிறார்களோ அதே போல மாணவர்களும் அவரை சுற்றி நெருங்கி உட்கார்ந்து கொண்டு அவர்களை தொல்லைப்படுத்திக் கொண்டிருப்பார். லௌகிக விஷயங்களெல்லாம் கூட அவர் எளிமையாக பேசுவார். மிகப்பெரிய மெய்ஞான ஆத்ம ஞான தத்துவத்தையும் மிக எளிதாக சொல்வார். எல்லோருடைய மனதிலும் இடம் பிடித்தவர் பூஜை சுவாமிஜி அவர்கள். எல்லோரும் சொல்வார்கள், பூஜை சுவாமிஜி அவர்கள் எனக்கு மிக நெருக்கமானவர் தெரியுமா என்று அவரோடு பழகியவர்கள் எல்லோரும் சொல்வார்கள். அப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லும்படியாக அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பழக்கமானது ஆகப்பட்டது ஏதோ எனக்கு மட்டும்தான் இவர் இவ்வளோ முக்கியத்துவம் தர்றாரோ அப்படிங்கிற மாதிரி நம்மளை ஃபீல் பண்ண வச்சிடும். அப்போ ஐ எம் வெரி க்ளோஸ் பர்சன் டு சுவாமிஜி என்று சொல்லி நமக்குள்ள ஒரு உணர்வு வந்து உண்டாயிடும். ஏன்னா அப்படி நிறைந்தவர், அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைந்தவர், நம் மனதிலும் நிறைந்தவர் பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிஜி அவர்கள். குழந்தைகளையெல்லாம் அழைத்து கொண்டு மாமிகள் எல்லாம் வருவார்கள். அவர்கள் உட்கார்ந்துட்டு என் குழந்தை பாட்டு கற்றுக்கிறா சுவாமிஜி, கொஞ்சம் பாட சொல்லட்டுமா அப்படின்னு கேட்பார்கள். உடனே அதுக்கு என்ன பேஷா பாட அப்படின்னா, டைம் வந்து 9:30 கிளாஸுக்கு போகிறதுக்கான அவசரமாக இருக்கும் சுவாமிஜிக்கு, அல்லது யாராவது ஒரு விஐபிஸ் மீட்டிங் வந்திருப்பார்கள். இந்த குழந்தையினுடைய பாடலை கேட்பதற்கு சுவாமிஜியும் ஒரு குழந்தையை போல மண்டிட்டு உட்கார்ந்து கேட்பார். அது பாடம் ஸ்ரீ சங்கர ராஜ சிம்மாசனேஸ்வரி ஏதாவது ஒன்று பாடும். அது கொஞ்சம் அறகுறையாக இருக்கும். அதில் ராகம் ஸ்வரம் பேதம் தாளபேதம் எல்லாமே இருந்தாலும் கூட சுவாமிஜி பிரமாதமாக பாடணுமா, ரொம்ப பிரமாதம், இப்படி தான் பாடணும், ஆனால் இன்னும் கொஞ்சம் படிச்சுக்கணும் இல்லையா அப்படின்னு கேட்பார். நீ பாடினது தப்புன்னு சொல்லவே மாட்டார். இந்த குணமாகப்பட்டது தான் சுவாமிஜியிடம். அந்த மாதிரி ஒரு பாடின பெண் பிற்காலத்தில் ஒரு 7-8 வருஷத்தில் மிகப்பெரிய மேடை பாடகராக சென்னையில் பாடுறதை நான் பார்த்துருக்கேன். மிகப்பெரிய மேடை பாடகராக அவரை உயர்த்தியது சுவாமிஜியினுடைய அந்த அன்பும் பாராட்டும் தான். பாராட்டுறதுக்கு மனசு யாருக்கு வருதோ அவருடைய மனசு மிகப்பெரிய மனசு. எப்பொழுதுமே பாராட்டுவதற்கு நாம் தயங்கக்கூடாது, வாழ்த்துக்களை நாம் எப்பொழுதுமே சொல்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அது ஒரு பாசிட்டிவ் மைண்ட் ஆட்டிடியூட். இந்த மாதிரி பூஜை சுவாமிஜி அவர்கள் எளியவனாகிய நானும் அந்த மாணவர்களுடைய கூட்டத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது இதுவரைக்கும் நம்மளை எல்லாரும் உருப்படாதவன் சொல்லியிருக்கிறார்கள், நீ எதுக்கும் லாய்க்கு இல்லாதவன் என்று சொல்லியிருக்கிறார்கள், நீ வந்து கதைக்கு உதவாதவன் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஏதேதோ நம்மளை குறைத்து எல்லாம் நம்ம அனுபவப்பட்டிருப்போம், குறைத்து பேசியதெல்லாம் அனுபவப்பட்டிருப்போம். முதன் முதலாக சுவாமிஜி என்ன சொல்கிறார், நீ பிரம்மம், தூக்கி வாரி போடுது. எப்படி யாரை பற்றி சொன்னார், என்னைவா என்று சொல்லி நம்ம பக்கத்தில் திரும்பி பார்த்துக்கணும். நான் பிரம்மமா என்று மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், மிகப்பெரிய குண்ட முதல் கிளாஸில் முதல் வரியில் முதல் நாள் சொல்லுவார் சுவாமிஜி. அதைவிட மிக எளிதாக எல்லோரிடமும் சென்று சேரும்படியாக சுவாமிஜி அவர்கள் கொடுத்த ஒரு கொட்டேஷன், இருப்பதெல்லாம் இறைவனே, இருப்பதெல்லாம் இறைவனே என்பது சுவாமிஜியுடைய ஈஷாவசியம் இதம் சர்வம் என்ற ஒரு வார்த்தையிலிருந்து, வேத வாக்கியத்திலிருந்து, உபனிஷத் வாக்கியத்திலிருந்து சுவாமிஜி அவர்கள் தமிழிலே மிக அழகாக எடுத்து கொடுத்த ஒரு மேற்கோள், இருப்பதெல்லாம் இறைவனே. இந்த மேற்கோளை நாம் நம்முடைய ஆசிரம வாசலிலே ஒரு பொன் எழுத்துக்களிலே இன்றைக்கும் பொறித்து வைத்திருப்பதை நீங்கள் காணலாம். ஆசிரம வாசலிலே சுவாமிஜியினுடைய திருவுருவம் உங்களை வரவேற்காது, சுவாமிஜியினுடைய பொன் எழுத்துக்களிலே பொறிக்கப்பட்ட இந்த திருவாசகம் தான் உங்களை வரவேற்கும். இருப்பதெல்லாம் இறைவனே என்று சொன்னதுக்கு பிறகு, இப்போ இந்த இருக்கிற இந்த அறையில் இருக்கிறவர்கள் எல்லாம் தங்கமானவர்கள் என்று சொன்ன உடனே அதில் ஒருத்தர் நான் என்று கேட்க வேண்டியதில்லை, ஏன்னா எல்லோரும் தங்கம்னு சொல்லியாச்சு. அப்போ எல்லோரும் தங்கம் தான். அது மாதிரியான ஒரு உணர்வை சுவாமிஜி அவர்கள் மிக அழகாக நமக்கு எடுத்து உரைத்தார்கள். ஒரு சின்ன பானையை கையில் வைத்துக் கொள்வார். இந்த பானையை வைத்து கொண்டு இந்த பிரம்ம ரகசியத்தை மிக எளிதாக போதித்து விடுவார். அப்படிப்பட்ட எளிமையான முறைகளிலே சுவாமிஜியினுடைய பப்ளிக் டாக்ஸில் கூட, ஸோ பொது சொற்பொழிவுகளில் கூட இந்த வேதாந்தம் தான் மிளிரும். வேதாந்தம் தான் அவருடைய வாழ்க்கையின் மூச்சாக இருந்தது. அவர்களுக்கு என்னென்ன குணங்கள்லாம் இருந்ததோ அத்துணை குணங்களையும் நம்முடைய ஆச்சாரியா மணிஜி அவரிடம் நாம காணலாம். அவர்களை பார்த்தால் இவர்களை பார்க்க வேண்டியதில்லை.
சுவாமிஜி அவர்களிடம் என்னென்ன குணாதிசயங்கள்லாம் இருந்ததோ, நான் வந்து சுவாமிஜியோட மிக நெருங்கி பழகியிருக்கேன். மணிஜி அவர்கள் தள்ளி இருந்து பழகியிருக்கின்றார்கள், அவருடைய அருளுரைகளை கேட்டிருக்கிறார்கள், அவரிடம் உபதேசங்களை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் மிக நெருக்கமானவர்கள் அடையாத பேற்றனை மணிஜி அவர்கள், பேராசிரியர் மணிஜி அவர்கள், ஆச்சாரிய மணிஜி அவர்கள் அடைந்திருக்கிறார் என்பது மிகவும் ஆச்சரியத்திற்குரியது. நான் ரெண்டு பேர்த்த பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவேன். ஒன்று, முன்பு சொன்னதைப் போல சுவாமி விவேகானந்தர். நான் இந்த பல்கலைக்கழகங்களை ஆராய்ச்சி பண்ணும் பொழுது சுவாமி விவேகானந்தரை பற்றிய ஒரு சொற்பொழிவு நிகழ்த்த வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது சென்று நூலகத்திலே பார்த்தேன், சுவாமி விவேகானந்தரோட கொஞ்சம் புக்ஸ் எடுத்து படித்து அப்படியே ஏதாவது காப்பி பேஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லி போய் பார்க்கும் பொழுது இவ்வளவு புஸ்தகங்களா, அதில் ஒரு தொகுதி கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் சுவாமி விவேகானந்தா, அதை எடுத்துக்கலாம், அதை எடுத்துக்கொண்டால் எல்லாமே அதில் இருக்குமே, கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் சுவாமி விவேகானந்தா. அது வால்யூம் ஒன், வால்யூம் டூ, வால்யூம் த்ரீ அப்படியே போகிறது, 18 வால்யூம் பார்க்கணும். அப்படி ஒரு குறைந்த வாழ்நாட்களில் மிகுதியான ஏராளமான படைப்புகளை, இன்றைக்கு இருக்கிற மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் டைப்பிங்கோ டிஜிட்டல் டைப்பிங்கோ எதுவுமே இல்லாத காலம், வாய்ஸ் டைப்பிங்கோ எதுவுமே இல்லாத காலம், சுவாமிஜி அவர்கள் எப்படி இவ்வளவு நூல்களை, இவ்வளவு படைப்புகளை எழுதினார்கள் என்று ஆச்சரியமாக நான் பார்ப்பதுண்டு. அதற்கு பிறகு இரண்டாவது முறை நான் ஆச்சரியப்பட்டது ஆச்சாரிய மணிஜி அவர்களுடைய படைப்புகளை பார்க்கும்போது. எப்படி ஆச்சாரியா அவர்கள், எப்படித்தான் அவர்கள் ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் உழைத்தால் கூட இவ்வளவு நூல்களை, இவ்வளவு படைப்புகளை, தத்துவார்த்தமான படைப்புகளை, அதுவும் சாதாரணமான படைப்புகள் அல்ல, அந்த முன்னோர்களுடைய மகாத்மாக்களுடைய உரைகளை தான் உள்வாங்கி அவற்றை உணர்ந்து முற்றும் அறிந்து தான் உணர்ந்ததை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தன் தாய்மொழியாகிய தமிழிலே கொடுத்து கொண்டிருக்கின்றார்களே, அவருடைய பணி எத்துணை போற்றினாலும் வணங்கினாலும் அதற்கு இணையாகாது. அவ்வளவு மகத்தான பணியை ஆச்சாரியஜி அவர்கள் இன்றைக்கு செய்து கொண்டே இருக்கின்றார்கள். இந்த நல்ல நாளிலே ஆச்சாரியா அவர்களை பற்றி நான் சில சொற்களை சொல்ல வேண்டும். ஆச்சாரியா அவர்கள் என்னை ஃபோன் செய்து, சுவாமிஜி இந்த வெளியீட்டு விழாவிற்கு வர முடியுமா என்று கேட்டார்கள். அவசியம் வந்துவிடுவேன் சார், ஃபோனை வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். பிறகு மீண்டும் அழைத்தார்கள், சுவாமிஜி நாங்கள் நேரிலே வந்து உங்களுக்கு பத்திரிகை தரணும், அதெல்லாம் நேரில் வர வேண்டாம், வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, நான் வந்து இந்த வெளியீட்டு விழாவில் வெளியீடு செய்ய வேண்டியது என்னுடைய கடமை என்று நான் சொன்னேன். இரண்டு லாபங்கள் இருக்கிறது எனக்கு. முதல் லாபம், நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த வேதாந்த மார்க்கத்தினுடைய முத்தாய்ப்பான ஒரு நூலாகிய பஞ்சதிஷி என்கின்ற மகத்தான அந்த நூலினுடைய முதல் தமிழ் படைப்பு, அதை வெளியிடக்கூடிய பேற்றினை பகவான் எனக்கு அழைத்திருக்கின்றாரே என்பது வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி. சுவாமிஜி, பூஜ்ய சுவாமிஜி அவர்கள் எனக்கு ஒரு முறை, நான் அமெரிக்கா செல்வதாக இருந்தது ஒரு மாநாட்டிற்கு, அப்பொழுது சுவாமிஜி எனக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்கணும்னு சுவாமிஜிட்ட கேட்டேன். சுவாமிஜி உடனே அவர் உதவியாளரை கூப்பிட்டு சில வார்த்தைகளை சொன்னார், அதை டைப் பண்ணி கொடுத்தார். அதை பார்க்கும் பொழுது அவ்வளவு மகத்தான வார்த்தைகளை சொல்லி, ஹி இஸ் எ கிரேட்டஸ்ட் பர்சன் அப்படி இப்படின்லாம் போட்டு நம்மளை ரொம்ப உயர்த்தி அப்படி எழுதி டைப் பண்ணி பெருசாக கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார். நான் கேட்டேன், சுவாமிஜி நீங்கள் சொன்ன எழுதியிருக்கிறத பார்த்தா எனக்கு இப்போ பயமாக இருக்குது, இதுக்கெல்லாம் நான் தகுதியானவனா என்று சொல்லி எனக்கு நடுங்குது என்று சொன்னேன். நான் பிற்காலத்தில் அதை பயன்படுத்தலை, நான் அமெரிக்காவுக்கும் போகலை, இருந்தாலும் அந்த சான்றிதழை என்னுடைய எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி பட்டங்கள், மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பட்டங்கள் இவற்றுக்கெல்லாம் நான் மாட்டி வைக்கலை. இவற்றையெல்லாம் சுவாமி சரஸ்வதி என்ற பட்டங்கள்லாம் வந்தோடனே அவை இரண்டாம் பட்சமாயின. ஆனால் பூஜ்ய சுவாமிஜி அவர்கள் கொடுத்த அந்த சான்றிதழை பெருசாக ப்ளோ பண்ணி வந்து மாட்டி வச்சிருக்கேன். அதுபோல அந்த சான்றிதழை பெற்ற பொழுது நான் எப்படி மகிழ்ந்தேனோ, எப்படி ஒரு ஆச்சரியப்பட்டேனோ, அது மாதிரி சுவாமி நீங்கள் பஞ்சதசி நூலை நீங்கள் வெளியிட வேண்டும் என்று ஆச்சாரிய மணிஜி அவர்கள் அழைத்த உடனே நான் பெற்றேன், அதே உணர்வை நான் பெற்றேன். அவ்வளவு ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் நான் அடைந்தேன் என்பதை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். நான் அடைந்த மகிழ்ச்சி அது மணிஜி அவர்களுக்கு தெரியாது, அவர்கள் ரொம்ப தனக்கே உரிய அந்த ஹியூமிலிட்டியோட அவர்கள் நீங்கள் அவசியம் வந்து கலந்து கொள்ள முடியுமா என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். நான் கலந்து கொள்ள ஆசைப்படுகிறேன், கண்டிப்பாக கலந்து கொள்வேன், இது என்னுடைய கடமை, இதை வெளியிடுவது என்பது அடியனுக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பேறு
என்பதையெல்லாம் விட இன்னொரு விஷயம் எனக்கு, இது ஒரு பகுதி. எப்படி அந்த சான்றிதழை பெற்று மகிழ்ந்தேனோ அதை போல ஆச்சாரியஜி அவருடைய அழைப்பை ஏற்றவுடனே நான் மிகவும் மகிழ்ந்தேன். ரெண்டாவது மகிழ்ச்சி, ஒரு மாணவன் ஆசிரியரின் நூலை வெளியிடுகின்ற நாள் இன்று. நான் மணிஜி அவர்களுடைய மாணவன் என்பதை பெருமையாக இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். ஏதோ ஒரு புகழ்ச்சிக்காக நான் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. நான் இளங்கலை பட்டம் பிஎஸ்டி காலேஜ் பூசாக்கோ அறிவியல் கல்லூரியில் இளங்கலை பட்டம் படிக்கும் பொழுது எனக்கு இன்னொரு துறையிலே ஆசிரியராக இருந்தவர் மணிஜி அவர்கள். சமகாலத்தில் கிட்டத்தட்ட 40 வருடங்களாக எனக்கு மணிஜி அவர்களே தெரியும். நான் பேண்ட் சட்டை போட்டுட்டு காலேஜில் குறும்பு செய்கின்ற மாணவனாக இருந்ததிலிருந்து மணிஜிக்கு எனக்கு தெரியும். அப்படி இருந்த நான் படிப்படியாக ஆன்மீகத்திலே நுழைந்து பல்வேறு சாதனங்கள் மூலியமாக மோட்ச சாத்தியத்தை இந்த ஞான சாதனை மூலமாக அடைகின்ற பேற்றினை இந்த பூர்வ புண்ணியமும் குருமண்டலமும் மகாத்மாக்களும் எனக்கு அளித்தார்கள். அதுக்கு மணிஜி அவர்கள் ஒரு ரெக்கக்னிஷன் கொடுத்தது மாதிரி அது ஒரு பெரிய ஒரு பாராட்டு. நான் மணிஜி அவர்களை இப்போ பாராட்டி கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை, மணிஜி அவர்கள் என்னை பாராட்டி கொண்டு இருக்கின்றார். அதுதான் உண்மை. ஏனென்று சொன்னால், தன் மாணவனை உயர்ந்த நிலையிலே வருகின்ற பொழுது பார்த்து மகிழ்கின்றவன் தான் உண்மையான ஆசிரியர். எந்த வேறு துறைகளிலே இது நடக்கவே நடக்காது. மற்ற துறைகளிலே யாராவது ஒரு பயிற்சி, ஒரு மெக்கானிக் இருக்காரு, அவர் தன்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து ஒரு தனக்கும் மேலே ஒரு பெரிய மெக்கானிக்காக வரும் பொழுது அதையெல்லாம் பார்த்து அவன் சந்தோஷப்பட மாட்டான். ஆனால் உண்மையான குருவினுடைய நிலை என்னவென்று சொன்னால், தன் சிஷியனையும் ஒரு குருவாக மாற்றி உயர்த்தி விட்டு தான் எதையும் எதிர்பார்க்காமல், இந்த கௌபாய் படத்திலெல்லாம் பார்த்திருப்பீர்கள், எல்லாத்தையும் டிஷும் டிஷும்னு சுட்டு தர்மத்தை நிலைநாட்டுவான். பிறகு ஆஹா ஓஹோ அப்படின்ட்டு அவன் தன்னோட குதிரையோடு போயிடுவான். மக்கள் எல்லாம் நீங்கள் தான் இந்த நாட்டினுடைய தலைவராக இருக்கணும்னு கூடுவார். அவர்கள் அதை எதையும் எதிர்பார்க்காமல் அவர் போயிடுவார். அது மாதிரி குரு எதையும் எதிர்பார்க்காமல் தன் சிஷியனை மேலே உயர்த்தி வைத்துவிட்டு தான் இருப்பது தெரியாமல் கற்பூரம் போல் கரைந்து போகின்றவன் தான் உண்மையான குரு. அப்படிப்பட்ட உண்மையான ஒரு குரு மகாத்மாவை நீங்கள் குருவாக பெற்றிருப்பது என்பது மிகப்பெரிய பேறு என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். விவேக சூடாமணி சொல்லும், உலக வாழ்க்கையிலே மூன்று விஷயங்கள் துர்லபம். ஒன்று, மனுஷனாக பிறப்பதே மிகச் சிரமம். பல்வேறு புண்ணியங்களை செய்ததனாலே புண்ணிய கர்ம ஜனிதமாக இந்த மனுஷ பிறவி வாய்க்கிறது. அது ஒரு துர்லபம். இரண்டு, துர்லபம்னா கிடைத்தற்கரியது. மனுஷ பிறவியே கிடைத்தற்கரியது. அந்த மனுஷ பிறவியிலே நீ முமுட்சுத்துவத்தை பிடித்து கொண்டு விட்டாயே, அது மிகப்பெரிய விஷயம். நீ முமுட்சுவாக ஆகிவிட்டால் என்றால் அது இரண்டாவது பெரிய விஷயம், கிடைத்தற்கரியது. இவற்றிற்கெல்லாம் மேலாக வாழ்நாளிலே ஒரு குருவினுடைய தொடர்பு கிடைக்கிறதே, மகா புருஷ சம்ஸ்ரயாக அந்த குருவினுடைய தொடர்பு கிடைக்கிறதே, அது அதையெல்லாம் விட மிகப்பெரிய விஷயம். மனுஷ்யத்துவம், முமுக்ஷுத்வம், மகா புருஷ சம்ஸ்ரயம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றிலே நாம் மனுஷராக பிறந்திருக்கிறோம். வேதாந்த மெய்ஞானத்தை தேடுகிற முமுட்சுக்களாக தயாராகிவிட்டோம். இந்த நிலையிலே உங்களுக்கு மிக அற்புதமாக சம்பிரதாய முறைப்படி, சாஸ்திர முறைப்படி, செல்ஃப் ஸ்டைல்டா இல்லாம, சம்பிரதாயத்தை விட்டு இம்மியளவும் பிசகாம அந்த சாஸ்திரத்தை உங்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு மகாத்மாவை நீங்கள் சமகாலத்தில் அடைந்திருக்கிறீர்கள் என்பது நாம் எல்லாம் செய்திருக்கின்ற மிகப்பெரிய பேறு அன்பர்களே. ஆகையினாலே இந்த புஸ்தகம் மட்டுமல்ல, இந்த புஸ்தகம் போல மணிஜி அவர்கள் இன்னும் இன்னும் ஆயிரம் ஆயிரம் புஸ்தகங்களை எழுதுவார்கள். நாம் எல்லாம் அதை படித்து இந்த துன்ப சாகரமாக இருக்கக்கூடிய உலகியல் வாழ்விலிருந்து மீண்டு வாழும் போதே விடுதலை என்று பூஜ்ய சுவாமிஜி அவர்கள் முத்தாய்ப்பாக சொல்வார்கள். அவ்வாறு வாழும் பொழுதே விடுதலை என்கின்ற, ஜீவன் முக்தி என்கின்ற நிலையினை நாம் நிச்சயமாக அடைய முடியும். அதற்கான நல்ல வாய்ப்பு இந்த சமகாலத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஞான வேள்வியானது மிகவும் பாக்கியம், நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிற பாக்கியம். அதே போல மணிஜி அவர்களை எனக்கு 40 ஆண்டுகளாக தெரியும் என்று பெருமையோடு சொன்னோம். நானும் மணிஜி அவர்களும் ஒரு சுவாமிஜி அவர்களிடம் தொண்டர்களாக அவர்களுடைய காலடியிலே அமர்ந்து பாடம் கேட்டவர்கள். சமகாலத்திலே நான் நிறைய சந்தேகங்களை மணிஜி அவர்களிடம் கேட்பேன். அவர்களும் பொறுமையாக ஆராய்ச்சி பூர்வமான சந்தேகங்களை தீர்த்து வைப்பார்கள்.
இந்த நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே மணிஜி அவர்களுடைய வாழ்க்கை துணைவியார் மாலதி அம்மாஜி அவர்களையும் அதே சமகாலத்தில் எனக்கு தெரியும். இன்றைக்கு நாம் எல்லாம் காணுகின்ற காட்சியாகப்பட்டது அருந்ததி வசிஷ்டரை பார்ப்பதை போன்ற. அவர்கள் இருவரும் யாரை போல, அருந்ததியையும் வசிஷ்டரையும் போல, லோபாமுத்ராவும் அகஸ்தியரையும் போல இந்த ரிஷி வாழ்க்கையை வாழ்ந்து நமக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நேர காலம் கருதி இந்த உரையை இத்தோடு நான் நிறைவு செய்கின்றேன். உங்களில் ஒருவனாக மணிஜி அவர்களுக்கு பாத நமஸ்காரம் தெரிவித்து விடைபெறுகிறேன். பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சுவாமி அவர்களுடைய அருளாசி நம்முடைய மணிஜி அவர்களுக்கும் மாலா அம்மா அம்மா அவர்களுக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும். இந்த அபயம் பதிப்பதற்கு பூஜ்ய சுவாமிஜி அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றென்றைக்கும் இருக்க வேண்டும். இந்த குருமண்டலமும் குரு பரம்பரையும் இந்த அபயம் நிறுவனத்தை மேலும் மேலும் உயர்த்தி வழிகாட்டி கொண்டு வர வேண்டும். அதை பின்பற்றுகின்ற உங்களுக்கெல்லாம் இந்த ஞான வேள்வி பூரணமான விடுதலையை இன்றைக்கு இப்பொழுதே இந்த நிமிடமே ஜீவன் முக்தித்துவத்தை அளிக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு லௌகீகமாக மணிஜி அவர்களும் அவருடைய வாழ்க்கை துணைவியாரும் நீண்ட ஆயுளோடும் நல்ல பெயர் புகழோடும் ஆரோக்கியத்தோடும் தொடர்ந்து இந்த பணிகளை மிகச் செம்மையாக செய்ய வேண்டும் என்று எல்லாம் வல்ல மேதா தட்சிணாமூர்த்தி சுவாமியையும் அன்னை ஆதிபராசக்தி லலிதாம்பிகையையும் அனுபாவி சுப்பிரமணிய சுவாமியையும் அனுபாவி ஆஞ்சநேய சுவாமியையும் இங்கே வீற்றிருக்கின்ற ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியையும் கோதண்ட ராமரையும் வேண்டி நிறைவு செய்கின்றோம். ஓம் தத் சத். இதை வந்து சாமிக்கு அங்கீகரித்து சொன்னது எனக்கு ஒரு அது ஒரு பட்டமாகவே இருக்கட்டும்னு முடிவு பண்ணியாச்சு. இனிமேல் வந்து மாலதி மேடத்துக்கு சாமிக்கு வாயிலேருந்து வந்த ரிஷி பத்தினியாகவே இருக்கட்டும், அதுவே ஒரு பட்டமாக இருக்கட்டும், அதுவாக இருக்கட்டும் நம்ம சொல்கிறோம். அப்புறம் இப்போ நம்ம சாமிகளுக்கு வந்து எந்த விதத்தில் நன்றி சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம வேதாந்தம் அப்படிங்கிற ஒரு அழகு நிறைந்த கட்டடத்துக்குள்ளே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவர் ஒரு பொறியாளர் மாதிரி அந்த கட்டடம் நிற்பதற்கு காரணமான அடித்தளமான தூண்களாக இருப்பது யார் யார் அப்படின்னு சொல்லி ஒரு மூன்று தூண்களை நம்மளுக்கு காமிச்சு கொடுத்தாங்க. அவர் ஒரு சிறந்த இன்ஜினியர் மாதிரி நம்மளுக்கு கட்டடம் எவ்வளோ வலிமையாக இருக்குதுன்னு காரணம் என்னென்னா, உள்ளிருக்கக்கூடிய கம்பி சிமெண்ட் மணல் போல் நமக்கெல்லாம் இவர் விவேகானந்தரும் சின்மயானந்தரும் தயானந்த சுவாமிகளும் எல்லாம் எப்படி இருந்து அந்த கட்டடத்தை வடிவமைச்சு கொடுத்துருக்காங்கன்னு ஒரு அற்புதமாக நம்மளுக்கு கொடுத்தாரு. நம் கட்டடத்தினுடைய அழகை ரசிப்பதோடு அதனுடைய அஸ்திவாரத்தையும் அதனுடைய உறுதித்தன்மையும் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்த சுவாமிஜி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு நமக்கு வந்து இந்த இடத்துல பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சுவாமிகளோட பற்றின விஷயங்களை நம்ம கூட அவர் எப்படி எப்படியெல்லாம் இருப்பார் எப்படி நடந்துக்குவாருன்னு சொன்னதை வச்சு அவருடைய சாநியத்தை தீங்க கொண்டு வந்து கொடுத்தது நம்மளுக்கு பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சுவாமிகளே. இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் இருந்து அவருடைய பூரண சாநியத்தியத்தில் அது நடந்ததாக நினச்சிக்கிறோம். அவருடைய சாநியத்தை தீங்க கொண்டு வந்து கொடுத்ததுக்கு மீண்டும் ஒரு முறை அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அவரே நேரில் வந்து வாழ்த்தினதை போல் நம்ம உணர்கிறோம். அப்புறம் கிடைச்ச சில மணித்துளிகள்லையும் கூட ஒரு ஒரு ஆச்சாரியர் கழகம்னா கிடைச்ச சில மணித்துளிகள்லையும் கூட எல்லாம் பிரம்மம்தான் இருக்குது அப்படின்னு அந்த அத்வைதத்தை போதிக்கிற இது பார்த்தீங்கன்னா சாதன சதுஷ்டியம் ரெண்டு மூணு விஷயம் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லி முடிச்சிட்டார். ஏதாவது ஒரு விதை தூவிட்டார் பார்த்தீங்களா. இதுதான் அந்த சுவாமிகளுக்குரிய ஒரு அழகு. அவர் சொன்னார் இல்லையா, ஒரு மூசிகத்தை போல ஒரு விநாயகர் கீழே இருந்த அப்படின்னு சொன்னார். அந்த பணிவு சரணாகதி தான் அவர் இந்தளவுக்கு மேலே கொண்டு வந்திருக்குது. ஏன்னா நம்ம சொல்கிறதே அதிகாரித்துவத்துக்கு முக்கியமாக சொல்கிறதே சரணாகதி தான் சொல்கிறோம். அவர் அதை அடைஞ்சு வந்திருக்காருன்னா நாமும் அதே வழியை பின்பற்றி நம் குருவின் இடத்தில் முழு சரணாகதியோடு இருந்து அந்த பேரினை பெறுவோம் என்று அவருக்கும் ஒரு நாம் உறுதி கொடுப்போம். நாங்களும் அதே மாதிரி நடந்துக்கிறோம் சாமின்னு சொல்லிக்கிறோம். அதே போல் இந்த ஒரு நாம் வந்து எப்போவுமே நம்ம ஆச்சாரியாரை பார்க்குறோம்னா ஒரு ஒரு ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சி இருக்குன்னா நம்ம பக்கத்துலேருந்து பார்ப்போம். ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பக்கத்துலேருந்து ரசிப்போம். இவ்வளோ தானே நம்மளுக்கு ரசிக்க முடியும். ஆனால் இப்போ வேறு அந்த கேமராக்காரர்களை கேளுங்க, மேலே ட்ரோன் வச்சு மேலே இருந்தாலும் இப்படி எடுப்பாங்க. அந்த வியூ தான் வந்து நம்மளுக்கு முழுமையாக தெரியும் அப்படிம்பாங்க. அதுபோல் நம்ம ஆச்சாரியாரோடைய பெருமைகளையும் அவருடைய நல்ல சக்தி வாய்ந்த திறத்தையும் அவர் வாயால் கேட்கும்போது நம்ம எல்லாம் ஆகாயத்திலிருந்து அவரை காட்டி தந்தது போல் இருந்தது. நமது குருநாதரை நாம் சிறு கண்களை கொண்டு பார்த்து கொண்டிருந்ததை அவர் நமக்கு பறந்து விரிந்து அகல் விசால பார்வை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். அதற்கு மிகவும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு 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 ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நெகிழ்ச்சியாக இருக்குது. அப்புறம் அதே மாதிரி அவர் வந்து தங்களுடைய பாரம்பரியத்துக்கு இப்போ இந்த புத்தகத்துக்கு அவர் வந்து என்னை கூப்பிட்டதே சந்தோஷம், அதைவே நான் பேராக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இந்த புத்தகத்துக்கு அவர் அங்கீகரித்து தான் நான் நினைக்கிறேன். நாம் எல்லாம் நினைக்கிறது என்ன அபயம் பதிப்பகம் என்னென்னா
அவர் இவ்வளவு ஒரு பெருமையா அதை ஃபீல் பண்றாருனாவே அதுவே நம்ம இந்த புத்தகத்துக்கு கிடைத்த அங்கீகாரமா நாம நினைச்சு அதுக்கும் நாம அவருக்கு நன்றி சொல்லிக்கிறோம் அப்புறம் அதே போல எங்க நம்ம ஆச்சாரியார் வந்து நான் இப்ப சொல்லும்போது ஞான ஆச்சாரியார் திரு மணிசார் அவர்களே இப்ப அவரோட அனுமதியோட இவ்வளவு தூரம் அவர் புகழ்ந்து சொல்லும்போது அவருக்கும் சில விஷயங்களை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அவரோட அனுமதியோட சாமிஜியோட அனுமதியோட இப்ப எப்படி வித்யாரண்யர் அப்படின்னு சொன்னோம்னா அறிவு வனம் அப்படின்னு சொல்லலாம் காடுன்னு சொல்லக்கூடாது அறிவு வனம்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ அதை தமிழில் விளக்கு உரை கொடுத்துருக்காரு இல்லையா ஒரு இப்போ பேசும்போது எனக்கு தோணுச்சு அனுமதி இருந்தால் சாமி அனுமதி இருந்தால் அதையும் நான் யோசிக்கிறேன் அதே போல் இவர் வந்து வித்யா சாகரம் அப்படின்னு சொல்லி நம்ம சாருக்கு நான் சொல்லாமான்னு யோசிக்கிறேன் ஏன்னா அவர் எப்படி ஒரு வித்யா அவர் ஒரு வித்யா அறிஞரோ அதுபோல் வித்யா சாகரமாக நம்ம ஞானாச்சாரியார் இருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிறோம் அவரோட அனுமதியோடு நம்ம கேட்டுக்கிட்டு சொன்னால் நல்லாயிருக்குன்னு சொல்கிறோம் அவர் சொன்னார் என்ன வந்து இந்த இடத்துல இவங்க தான் வந்து அந்த புத்தகத்தை ஃபுல்லாக தட்டச்சு செய்கிறவங்க எல்லாமே வந்து டைப் அடித்து கொடுக்குற வேலையை முழுசாக செஞ்சவங்க அவங்களுக்கு நினைவு பரிசு நினைவு பரிசு வழங்கியவங்களுக்கு சாமிஜி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வோம்.